சொன்னிக்காதோடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா WBBA விசஸ் ஹெல்த் சீரீஸில் இருக்கக்கூடிய எபிசோட் 8 தான் கைஸ் இன்றைக்கி அதோடையில் சும்மா தாறுமாறாக பார்க்க போகிறோம். ஸோ கைஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த வீடியோ சும்மா தாறுமாறாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே கைஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு சின்ன இதுவரை போன எபிசோடில் நம்ம ஷூவும் ஆய்களும் பார்த்தீங்கன்னா டாக் பேட்டில் ஒன்று சேர்ந்து போட்டி போட்டிருப்பாங்க. நம்ம ஷூக்ரோனாய் டார்போ அக்கிலிஸை காப்பாற்ற போய் அந்த இடத்துல நம்ம ஃபாய் பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரேட் ஃபினிக்ஸை பயன்படுத்தி ஷூக்ரோனாயோட வேர்ல்டு ஸ்ப்ரைஸனை அந்த இடத்துல பிரேக் பண்ணியிருப்பான். இதுக்காக பழி வாங்குறதுக்காகனே நம்ம ஆய்கள் அடுத்த பேட்டில் ஃபை எடுத்து போட்டி போட்டு அந்த பேட்டில் தாறுமாறாக டார்போ அக்கிலிஸ் ஃபுல் பாப்ஸையும் பயன்படுத்தி நம்ம ஃபையோட ட்ரேட் ஃபினிக்ஸையும் பஸ்ட் பண்ணியிருப்பான். இதனால் பேட்டில் முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுமே 4-4 பாயிண்ட்ஸ் ஓவரில் இருந்திருப்பாங்க ட்ராவில். அதிலிருந்து இன்றைக்கான இந்த 8th எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் 8th எபிசோட் டைட்டில் கிரேட்டஸ்ட் விசஸ் டேஞ்சரஸ். ஸோ இப்போ அங்கே கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் நம்ம பெல்லோட வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே யாரோ வந்து நான் வாழ்த்தையும் ஷூவையும் தேடி வந்திருக்கேன், நாங்கள் மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல. அப்போ அதை கேட்ட நம்ம பெல்லும் அது சரி, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் பேரை பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு அவன் கேட்குறான். அப்போ அந்த ஒரு பிளாட்டுகளும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி வராரு. யாருன்னு பார்த்தா எங்க அது நம்ம ஜாண்டருங்க. ஜாண்டரும் நீ சொல்கிறது எனக்கு வேடிக்கையாக இருக்குது, உன் கூட இருக்கிற ரன்சோக்கு கூட என்னை பற்றி நல்லாவே தெரியும், ஆனால் உனக்கு தெரியலன்னு சொல்லும் போது அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பற்றி நானே உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன், என்னோடய பேர் தானே சொல்ல வர. அப்போ யாரோ பார்த்தீங்கன்னா ஏ ஜாண்டர்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வாட்டு தான். வாட்டும் ஏ ஜாண்டர் நீ எப்போ இங்கே வந்தேன்னு சொல்லி அவர் கேட்க நம்ம ஷூவும் அவன் தான் சின்ன வயசுலேருந்து நமக்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சி கொடுப்பானே, இதெல்லாம் ஒரு விஷயமானு அவர் சொல்ல இந்த பக்கம் நம்ம பெல்லும் ஹே வால்ட் ஷூ இவரை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு அவன் கேட்குறான். இந்த பக்கம் நம்ம வால்ட்டும் பார்த்தீங்கன்னா என்னை இப்படி கேட்டுட்ட பெல், சின்ன வயசில் கிண்டர் கார்டனில் தான் நானும் ஷூவும் சாண்டரை ஃபர்ஸ்ட் டைமாக சந்தித்தோம், அப்போயே நாங்கள் மூணு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தோம் தெரியுமா, அப்போயே ஜாண்டர் தான் எங்கள் எல்லாரையும் விட சம சக்தி வாய்ந்த ஒன்றால்தான். நான் ஜாண்டரை ஜெயிக்கிறதுக்காக நிறைய வழியில் முயற்சி பண்ணேன், ஆனால் எதுலேயுமே என்னால் அவனை ஜெயிக்க முடியல, அப்போயே அவன் அவ்வளோ ஸ்ட்ராங்கு தெரியுமான்னு அவர் சொல்ல இந்த பக்கம் ஜாண்டர் போதும் போதும் நீ என்ன ரொம்ப போய் பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. நம்ம வாட்டும் ஹே ஜாண்டர் ஆமாம் நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு அவர் கேட்க நம்ம ஜாண்டரும் நீங்கள் ஹேல் எதிர்த்து போட்டி போடுறத நான் வீட்டிலேருந்து பார்த்தேன், சிப்ஸ் பாக்கெட்டையும் பிஸ்கெட்டையும் கழிச்சிட்டு பார்க்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதான் உடனே உங்களுக்கு உதவி பண்ணலான்னு நான் கிளம்பி வந்துட்டேன்னு அவர் சொல்ல நம்ம வாட்டும் நண்பண்ணாத நீ தான் ஜாண்டர் எங்களுக்காக கிளம்பி தனியாக வந்திருக்க பார்த்தேன்னு அவர் சொல்ல நம்ம ஜாண்டரும் நான் கிளம்பி தான் வந்திருக்கேன் ஆனால் தனியாக வரலையே, என் கூட இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க, நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருன்னு அவர் சொல்ல பின்னாடி பார்த்தா யாரும் நடந்து வராங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கென்மிடோடி டாய்கோ குரகாமி பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நம்ம வாட்டதை பார்த்து செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. கென் டாய்கோ நீங்களான்னு அவர் சொல்ல அவங்களுக்கு அப்புறம் நம்ம ஜாக் வராருங்க. ஜாக்கும் சூரியன் மாறி மின்னணும்னு ஒரு டைலாக் சொல்ல அதை கிட்ட ஷூக்ரோனாயும் இந்த ஜாக் இந்த டைலாகை விடவே மாட்டேனேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அப்புறமா நம்ம ஷிகாராவும் ஷூகாவும் பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம வாழ்த்தும் ஷிகாரோ ஷூகா நீங்கள் நேரத்துக்கு பிசி சோழ தானே ஹான்ஷோ கூட இருக்கணும், நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர் கேட்க அப்போ யாரோ பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே தான் இருப்பாங்க, ஏன்னா வாட் ஹான்ச்சோவே இங்கே தான் இருக்குன்னு சொல்லி ஹான்ச்சோ வந்து நிற்க நம்ம வாழ்த்தோம் என்ன ஹான்ச்சோ அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக இருக்கேன்னு சொல்லி அவர் செம்ம ஹாப்பியாக இருக்க இந்த பக்கம் நம்ம ஜாண்டரும் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு அப்புறம் நம்ம கிட் ரஞ்சிரோ ஃபுபிகி அவங்களுக்கு அப்புறம் நம்ம ஜேவியர் போகான் நம்ம ஜூகன்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம ஆக்கிறோம் காய்ஸ் எங்களுக்கு உதவி பண்ண நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான். ஸோ அவங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமன் குசபா டெல்டா அகானி பார்த்தீங்கன்னா வராங்க. நம்ம ட்ரமும் டெல்டா நீங்கள் வந்து நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஆமாம் அமன் நீ நான் இங்கே போனேன்னு சொல்லி அவன் கேட்க அமன் குசபாவை பார்க்கணுமே பாருங்க செம்ம காண்டாயிட்டான். அடே ட்ரம் உனக்கு உதவி பண்ணதுக்காக டெல்டாவே நான் தாண்டா அட்டம் பிடிச்சி கூப்பிட்டு வந்தேன், ஆனால் நீ எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கலன்னு சொல்லி காண்டாக நம்ம ட்ரமும் நான் சும்மா தான் சொன்ன தெரியுமா, உண்மையிலேயே நீங்கள் ரெண்டு பேரும் வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப போய் சந்தோஷமாக இருக்குன்னு அவன் சொல்ல இவங்க இப்படி மாற்றி மாற்றி சின்ன பிள்ளை தனமாக சண்டை போடுறத பார்க்குற வாட்டும் ஷூவும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம தங்கச்சிக்காரி எதையோ பார்த்து பயப்பட செய்கிறா. என்னாச்சின்னு பார்த்தா அங்கே ஃபை ஹை அவங்களோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நம்ம பெல்லும் ஹே நீங்கள் ஹெல்த் டீமை சேர்ந்தவங்க தானே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அவன் கேட்க நம்ம ஜாண்டரும் அது போன ஸ்டேஜ் வரைக்கும் தான் இப்போ அவங்க நம்ம சைடு தானே அவன் சொல்கிறான். நம்ம வாட்டும் நீங்கள் மூணு பேருமே இங்கே வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பேர் சந்தோஷமாக இருக்குன்னு அவர் சொல்ல நம்ம பையும்
நான் நினச்சேன்னா நான் இங்கே வந்தோடனே நீங்கள் எல்லாருமே எங்கள் மேலே கோபப்படுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் அது எதுவுமே இல்லைன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் வால் ஷூ ஆயகர் நீங்கள் எல்லாருமே என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவன் சொல்ல நம்ம ஷூவும் அது எல்லாத்தையுமே நான் எப்படியோ மறந்துடுறேன்னு அவன் சொல்கிறான். நம்ம ஐயரும் ஆமாம் அதை பற்றி நீ பேசவே தேவையில்லை ஃப்ரீயாக விடுன்னு அவனும் சொல்ல இந்த பக்கம் ஃபை பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன்னு அவன் சொல்ல அப்போ ஹாய் பார்த்தீங்கன்னா இது இது அதை நான் சொல்கிறேன். ஃபை ஆயகர் பேபியும் ஷூ பேபியும் பிரேக் பண்ணிட்டான். ஆனால் ஆயகர் புது பே உருவாக்கிட்டான், ஷூ இன்னும் புது பே உருவாக்கலை. அதுக்காக தான் நாங்கள் எங்கள் திறமைசாலியான அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவன் கண்டிப்பாக ஷூக்கு புது பே உருவாக்க பயங்கரமாக உதவி பண்ணுவான்னு அவன் சொல்ல அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குவின் ரெண்டி பார்த்தீங்கன்னா வரான். நம்ம தண்டனும் அவன் இங்கே என்ன பண்ணுறான், அவனை நான் வர சொல்லவே இல்லையேன்னு அவன் சொல்ல நம்ம ட்ரம்மும் ஏன்னா அவனை வர சொன்னதே நான் தான். ஷூவோட புது ஸ்பிரேசனை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக குவின் பயங்கரமாக உதவி பண்ண தான் போகிறான்னு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் நம்ம ஹைடாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா சரி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஷூக்கு முன்னெடுத்து விட ஒரு 10 மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்பிரேசனை உருவாக்கி காட்டுங்கன்னு அவன் பார்த்தீங்கன்னா சொல்ல இந்த பக்கம் அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏன் 100 மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்பிரேசனை உருவாக்குறேன்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் குவேனும் இல்லை 1000 மடங்கு பவர்ஃபுல்லான ஸ்பிரேசனை உருவாக்கி காட்டுறோன்னு அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம வாட்டும் ஷூ பக்கம் திரும்பி என்ன ஷூ புது ஸ்பிரேசனை உருவாக்க தயாராக இருக்கியான்னு அவர் கேட்க நம்ம ஷூவும் அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்திருக்கேன்னு சொல்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம வாட்டும் சரி காய் சொல்கிறது கேளுங்க நமக்கு ரொம்ப நேரம் டைமில் நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் முடிக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் ஷூக்கு புது பே உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுங்கன்னு அவர் சொல்ல மற்றவங்க எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வாட்டும் உங்களுக்கும் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நீங்கள் எல்லாருமே எங்கள் கூட வந்து போட்டி போட்டு எங்களுக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுங்கன்னு அவர் சொல்ல எல்லாருமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படியே பெல் வீட்டை காட்டி அடுத்த 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. பெல் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஷூக்ரோனாயும் ஸோ அவரோட புது ஸ்பிரேசனை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு. செம வேகமாக இருக்காரு. அதுக்கு அவனுச்ச நம்ம குவின்றி அவனும் பார்த்தீங்கன்னா கையில் சாப்பீஸ் எடுத்தது தாங்க தெரியும், அப்படியே ஈக்வேஷனை எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ட்ரம்மோட அங்கிள் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஈக்வேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்குன்னு அவர் சொல்ல நம்ம அம்மனும் அதை பார்த்துட்டு எது உங்களுக்கு ஏதாவது புரியுதுன்னு சொல்லி அவன் கேட்குறான். நம்ம ட்ரம்மோட அங்கிளும் சுத்தமாக புரியலன்னு சொல்லுவார் பாருங்க. இந்த பக்கம் இப்போ இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹையோட அசிஸ்டன்ட் அவன் பார்த்தீங்கன்னா புது ஸ்பிரைசன் இவ்வளோ வெயிட்டுக்கு தான் இருக்கணும், அப்போ தான் அதால் வேகமாக ஸ்பின் பண்ண முடியும், வேகமாக அட்டாக் பண்ண முடியும்னு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் நம்ம பெல் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டுக்குள்ளே கட்டுறாங்க. இந்த பக்கம் பெல் பார்த்தீங்கன்னா மழைக்கேலையை பிடிச்சி பயங்கரமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ரெண்டும் அமிகோ இதை பண்ணனால உனால் வாழ்த்து ஜெயிக்க முடியுமான்னு அவன் கேட்க நம்ம பெல்லும் நான் கண்டிப்பாக வாழ்த்து ஜெயிச்சு தீரணும், அப்போ தான் ஹெல்த் டீமில் இருக்கிறவங்கள என்னால் ஜெயிக்க முடியும், நான் ஏதாவது பண்ணி தீர்ந்தோம்னு அவன் சொல்ல நம்ம நினைச்சவும் பரவாயில்ல வீடு உன் கூட நான் கொஞ்ச நேரம் பயிற்சி அளிக்கும் சொல்லிட்டு அவன் ஜம்ப் பண்ணி கலையை பிடிப்பாக பாருங்க. அந்த கேலை அப்படி கிடுகிடுன்னு ஆள ஆரம்பிக்குது. நம்ம பெல்லும் என்ன பண்ணுறன்சோ உடனே நீ கீழே இறங்குன்னு அவன் சொல்கிறான். நம்ம ரன்சோ அதை கேட்குற மாதிரியே இல்லை, நான் கண்டிப்பாக வாழ்த்து ஜெயிச்சே தீரணும், நானும் பயிற்சி அடிக்கும் சொல்லிட்டு கிளையை பிடிச்சி ஆட்டை மேலே இருக்கிற எல்லா பணமும் இவங்க மண்டையிலேயே பார்த்தீங்கன்னா அடிக்க செய்யுது. நம்ம பெல்லும் ஹே நீ உடனே கீழே இறங்கு இல்லை எல்லாமே நம்ம மண்டையில் தான் அடிக்கும்னு அவன் சொல்கிறான். ஆனால் நம்ம ரன்சோ கேட்குற மாதிரியே இல்லை, நான் கண்டிப்பாக பயிற்சி எடுப்பேன்னு தொடர்ந்து அதை ஆட்டை ஒரு பழம் மூக்கிலே உழுது மூக்கே செவந்துடுது. ஆனால் அதையும் கண்டிக்காமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சி ஆட்டும் போது அவன் கையை ஸ்லிப் ஆகி கீழே விட போகிறான். அப்பயும் ஒரு கட்டை மேலே பேலன்ஸாக நிற்க செய்கிறான். இதனால திரும்பவும் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விடும்போது உன் கூட தான் உழுவனு சொல்லிட்டு நம்ம பெல்லையும் பிடிச்சி இழுக்க ரெண்டு பேரும் அட்ட டைமில் பார்த்தீங்கன்னா கீழே வீடு செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பெல் செம்ம கண்டாயி வேறே நீயும் பயிற்சி எடுக்க மாட்டா என்னையும் பயிற்சி எடுக்க விட மாட்டேன்னு சொல்லி மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவர் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ரீங்க அவர் பார்த்தீங்கன்னா ஸோ கவனம் முக்கியமாக தேவைப்படுங்கிறதுக்காகனே கான்சன்ட்ரேஷன் பயிற்சி பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா ஸோ நம்ம லூயி லான்ச்சிங் பயிற்சி எடுக்கிறாருங்க. ஜப்பானில் இருக்கிற பே அரினாக்கே போய் அவர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சிங் பயிற்சி தாறுமாறாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. செம பவர்ஃபுல்லாக வேலை இருக்காரு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஆயகர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டை வெளிக்கொண்டு வந்து போட்டு அங்கே நம்ம ஆயகரை ஷிகாரவும் லான்ச்சிங் பண்ணுறாங்க, தாறுமாறாக பேட்டிலும் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா விக்ட்ரிஸ் கிளப்பில் பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஏன்னா பெல் வீட்டில் நிறைய ஸ்டேடியம் கிடையாது பேட்டில் பண்ண, அதனால் நம்ம ட்ரம்மும் டெல்டாவும் பார்த்தீங்கன்னா விக்ட்ரிஸ் கிளப்பில் வந்து பேட்டில் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம டெல்டா தாறுமாறாக பேட்டில் பண்ணுறான், நம்ம ட்ரம்ப் கிட்டே தோத்துக்கிட்டே இருக்கான். அவனும் நம்ம திரும்பவும் போட்டி போடலான்னு அவன் சொல்ல இந்த பக்கம் டெல்டாவும் சரின்னு சொல்கிறான். திரும்பவும் லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா 5 hours அப்புறமா காட்டுறாங்க. நைட் டைமில் ஏரில் பறக்கிற
WBBA ஓட ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அதில் தான் WBBA டீமை சேர்ந்த எல்லா லெஜண்ட்ஸும் அவங்களுக்கு உதவி பண்ண வந்த மற்ற எல்லா லெஜண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டேஜ் நடக்கக்கூடிய அரினாக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அரினா ரொம்பவே லாங்கான லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால தான் இப்பயே போகிறாங்க, அப்போ தான் கரெக்ட் டைமிங்கு போய் சேர முடியும். ஸோ உள்ளே நம்ம சுகார் சுகா பார்த்தீங்கன்னா வால்ட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகாவும் வால்ட் நாளைக்கு நடக்கிற தேர்ட் ஸ்டேஜ் தான் இந்த டீம் பேட்டிலோட கடைசி ஸ்டேஜ், நீங்கள் அதில் போட்டி போடுவீங்களான்னு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம ஹாஞ்சாவும் நீ எதுக்காக இந்த டைமில் தேவையில்லாமல் இதை கேட்குறேன்னு அவர் கேட்க, நம்ம ஷிகாராவும் நாங்கள் எதுக்காக இதை கேட்குறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் டீமில் எல்லாருமே இருந்தாங்க, அதனால் வால்டாய் அதில் போட்டி போடலை. ஆனால் செகண்ட் ஸ்டேஜில் ஷூவும் ஆய்களும் டீமில் இல்லை. வேறு வழி இல்லாமல் டீமை காப்பாற்றுறதுக்காக ஃப்ரீ கூடையும் ட்ரம்ப் கூடையும் ஒன்று சேர்ந்து டீம் பேட்டிலோடைய பேட்டில் ராயலில் போட்டி போட்டு வால்டாய் ஜெயித்தார். இப்போ தேர்ட் ஸ்டேஜ் நடக்க போகுது. இதில் டீமில் எல்லாருமே இருக்காங்க. இப்போ வால்டா இதில் போட்டி போடுவாரா மாட்டாரான்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியல. அதனால தான் நாங்கள் வால்ட்டுக்கிட்டே கேட்குறோம்னு அவனு சொல்ல, நம்ம வால்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கணும், இங்கே நம்ம வந்தது நம்ம சந்தோஷத்துக்காக போட்டி போட இல்லை. இந்த பேபிள் உலகம் முழுக்க நினைஞ்சிருக்கிற பே ஃபேன்ஸுக்காகவும் பேட்டில் பண்ணுற மூலயமா சந்தோஷப்படுற ஒவ்வொரு பிளேயர்ஸுக்காகவும் தான். ஒரு வேளை பிரச்சனை கையை மீறி போகிற சுச்சுவேஷன் வந்தால் அப்போ நான் கண்டிப்பாக போட்டி போடுவேன்னு நம்ம வாட்டும் சொல்ல, இந்த பக்கம் ஷிகாரும் ஷுகாவும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக தேர்ட் ஸ்டேஜ் பயங்கரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட நம்ம வாட்டும் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ரன்சோ அவனும், அமிகோ நீ போட்டியில் ஜெயிக்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கியான்னு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். நம்ம தங்கச்சியும், நாங்கள் எதுக்காக கேட்குறோம்னா அவன் டீமில் இருக்க லேனை பற்றியும் முக்கியமாக ரஷீத் அவனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவன் சொல்ல, நம்ம பெல்லும் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, அவங்க டீமில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி சுத்தமாக தெரியாது, நீங்கள்லாம் கொஞ்சம் இதை பாருங்கன்னு சொல்லி அவன் அவனோட பேபு காட்ட, அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உருமாற செஞ்சுருக்குங்க. நம்ம ரன்சாவும், ஹே பெல் ஒன் டேஞ்சிட்ஸ் பிடியில் நீ உருமாத்திட்டியான்னு அவன் பார்த்தீங்கன்னா கேட்க, இந்த பக்கம் நம்ம தங்கச்சி கரையும் இதே பண்ணி பண்ணுன்னு அவன் பார்த்தீங்கன்னா கேட்கலா. நம்ம பெல்லும், நேற்று நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது ஒன்றால் என் தலையில் ஒரு பழம் உண்டதில்ல, அப்போ தான் இந்த ஐடியா எனக்கு உதச்சுது. நம்ம டீமில் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ்னா அது வால் ஷூ ஃப்ரீ லூயி தான். அதனால தான் அவங்களோட தனித்துவமான பவர்ஸை என் டேஞ்சர்ஸ் பெலியல்ல கீர்ஸாக நான் செலுத்தியிருக்கேன். அதே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வால்ட்டுக்கிட்ட இருக்கிற அதி பயங்கரமான வேகம், ஷூ கிட்ட இருக்கிற அபாரமான டிஃபென்ஸ், ஃப்ரீ கிட்ட இருக்கிற சூப்பரான லப்பர்ஸ் அண்ட் கடைசியாக லூயி கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான அட்டாக்ஸ், இது எல்லாமே என் பெலியலுக்குள்ளே இருக்குது. இப்போ என் பெலியல் ஒரு பர்ஃபெக்டான பேவாகவும் மாறிடுச்சு. இதை பயன்படுத்தி நான் கண்டிப்பாக அந்த ஹேலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் போகிறேன்னு அவனு சொல்ல, இந்த பக்கம் பெலியலும் லைட்டாக பிளிங்க் ஆகுது. அப்படியே இவங்கெல்லாம் போகிற அந்த ஃப்ளைட்டை காட்டி அடுத்த சீனில் பார்த்தா மார்னிங் அந்த டீம் மேட்ச் நடக்க போகிற அந்த அரினாவை தான் காட்டுறாங்க. இதன் WBBA புதுக்க என்றால் அரினா அங்கே தான் போட்டின்னு நடக்க போகுது. அங்கே பார்த்தா எல்லா பே ஃபேன்ஸுமே WBBA சேர பண்ணுறதுக்காகனே அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருக்காங்க. நம்ம ஹனாமையும், ஹே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இன்றைக்கி இங்கெல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்ததுக்கான முக்கியமான காரணமே இங்கே தான் WBBA vs ஹெல் டீம் மேட்சோட ஃபைனல் ஸ்டேஜ் நடக்க போகுது. இப்போதைக்கு நடந்து முடிஞ்ச மேட்சஸ் அடிப்படையில் பார்த்தோம்னா ரெண்டு டீமுமே 4-4 பாயிண்ட்ஸ் முறையில் ட்ராவில் தான் இருக்காங்க. இன்றைக்கி நடக்கிற ஃபைனல் ஸ்டேஜில் எந்த டீம் 4 மேட்சஸில் 3 மேட்சஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த டீம் பேட்டிலோடைய வின்னராகவும் அடுத்த பல வருஷத்துக்கு இந்த பேபிளையே கண்ட்ரோல் பண்ணவும் போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஹெல்த் டீமை பார்க்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவங்க டீமை சேர்ந்த 4 பிளேயர்ஸ் அபிஷியலாக வெளியே போயிட்டாங்க. அவங்க டீமில் டீம் லீடர் ஆர்த்தர், பவர்ஃபுல்லான லேன், பயங்கரமான ரஷீத், இவங்க மூணு பேர் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக WBBA டீமில் பார்த்தீங்கன்னா 7 பவர்ஃபுல்லான லெஜண்ட்ஸுமே இனிமேல் டீமில் தான் இருக்காங்க. இதனால் அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிர்ஷ்ட காத்து அதிகமாகவே வீசுதுன்னு தான் சொல்லணும். அதனால் இன்றைக்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் போட்டி மாற நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா பெல்வெல் பொறுத்த வரைக்கும் எப்போ எது வேணாலும் நடக்கலாம். இப்போ நம்ம WBBA கமிஷனர் வாக்கியா உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுவார்ன்னு அவர் சொல்ல, இந்த பக்கம் நம்ம வாக்கியா தான் கேட்டு கொடுக்குறாரு. அவரும், இங்கே எல்லாருமே ஒன்று சேர்ந்ததுக்கான முக்கியமான காரணமே WBBA vs ஹெல் டீம் மேட்சோட ஃபைனல் ஸ்டேஜ் தான். ஸோ இந்த டீம் மேட்ச் எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். இதில் யார் இன்னைக்கு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் இன்னும் பல வருஷத்துக்கு இந்த பேப்பரை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்க போகிறாங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயங்கிறனால இன்னைக்கு நடத்த போகிற அந்த 4 மேட்சஸோட பேட்டில் ஷெடியூல் டைப்பை நாங்கள் முன்னாடியே உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறோம். இன்றைக்கான அந்த தேர்ட் ஸ்டேஜோட ஃபஸ்ட்டு 3 மேட்ச், 9th மேட்ச், 10th மேட்ச் அண்ட் 11th மேட்ச், இது மூணுமே 1-on-1 பேட்டிலாக இருக்க போகுது. அண்ட் இந்த ஸ்டேஜோட கடைசி மேட்ச் 12th மேட்ச், அது 2v2 டேக் பேட்டிலாக அமைய போகுது. இந்த 4 பேட்சஸ் முடிவிலையும் ரெண்டு டீமுமே ட்ராவிலேயே இருந்தால்
அந்த டைமில் வேறு வழி இல்லாமல் எக்ஸ்ட்ரா மேட்சஸ் முறையில் 13th மேட்சை நாங்கள் கொண்டு வருவோம். அது இந்த தேர்ட் ஸ்டேஜோட ஃபைனல் மேட்சாக 5th மேட்சாக அமையும். ஆனால் அதோடைய ஷெடியூலை நாங்கள் இப்போ ரிவீல் பண்ண மாட்டோம். அது வரும்போது நாங்களே அந்த டைமில் உங்களுக்கு சொல்கிறோம். ஏன்னா அப்போ தானே சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இப்போ நாம் இந்த தேர்ட் ஸ்டேஜோட 1st மேட்சை ஆரம்பிக்கலான்னு நம்ம வாங்கிய சொல்ல, இந்த பக்கம் ஹனாமி பார்த்தீங்கன்னா அப்படிதான் சரி, நம்ம WBBA கமிஷனரை ஒரு தடவை கொடுத்துட்டாரு, நாம் இப்போ இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டி போட போகிற அந்த ஸ்டேடியம் சாதாரணமான ஸ்டேடியமே கிடையாது. அதுதான் WBBA புது உருமாற்றமான லோ அண்ட் ஹை ஹைபிரிட் ஸ்டேடியம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாருங்க. பார்க்குறதுக்கு டாப்பு டாக்கராக இருக்குது நம்ம ஹனாமியும். இப்போ இந்த ஸ்டேடியத்தோட தனித்துவமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேடியத்தோட சென்டரில் ஒரு ஸ்டாமினா அண்ட் டிஃபென்ஸ் பேவரில் மட்டும்தான் போக முடியும். இது எல்லாருமே மற்றவங்களுக்கு தான், உங்களுக்குள்ள எல்லா ஜென்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த தேர்ட் ஸ்டேஜ் முடிகிற வரைக்குமே சென்டரில் ஹோல் வச்சு தான் போட்டி போட போகிறீங்க. இதனால் மேலே இருக்கிற ஹை ஸ்டேட்டையும் கீழே இருக்க லோ ஸ்டேட்டையும் பயன்படுத்தி உங்களால் போட்டி போட முடியும். இதை பார்க்குறதுக்கு அற்புதமாக பிரம்மாண்டமாக இருந்தாலும் இதில் பயங்கர ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இந்த ஸ்டேடியத்தில் யாருமே போட்டி போட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் போட்டி போட போகிறீங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தோல்வியை தழுவ வேண்டியது தான். அதனால் கவனமாக போட்டி போடுங்க. இன்னும் 5 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ உடனடியாக யார் யார் போட்டி போட போகிறீங்களோ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு நம்ம ஹனாமி சொல்ல, இந்த பக்கம் நம்ம பெல் அந்த ஸ்டேடியத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ யாரை பார்த்தீங்கன்னா, என்ன பெல் தயாரிக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம பெல்லை திரும்பி பார்க்க, அங்கே நம்ம வாழ்த்துங்க, நம்ம வாழ்ந்தாயும் உடனே தான் கேட்குறேன் பெல், என்ன போட்டி போட தயாராக இருக்கியான்னு நம்ம வால்ட்டாய் திரும்பவும் கேட்க, இந்த பக்கம் பெல்லை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அவனும், வால்ட் இது கனவானேன்னு வண்ணே என்னால் புரிஞ்சிக்க முடியல, நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஒரு விஷயத்தை எப்போ சொல்லுவீங்கன்னு நான் எவ்வளோ நாள் காத்திருந்தேன் தெரியுமா. பரவாயில்ல, இப்பேற்பட்ட பெரிய பொறுப்பை என்கிட்ட இப்போ ஒப்படைச்சிருக்கீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக போட்டியில் ஜெயிச்சு உங்கள் எல்லாருமே பெருமைப்படுத்த தான் போகிறேன்னு அவனும் சொல்ல, இந்த பக்கம் வாழ்த்தும் நீ ஜெய் பண்ணு, எங்கள் எல்லாருக்குமே முழு நம்பிக்கை இருக்குது பெல்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. நம்ம ஹனாமியோ, ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இந்த போட்டியில் யார் யார் போட்டி போட போகிறாங்கன்னு முடிவு பண்ணியாச்சு. ரெட் கார்னரில் WBBA டீம் சார்பாக வரப்போகிற அந்த பிளேயர் தான் நம்ம டீமன் கிங் பெல் டைகோ குட்டன். அப்படியே ப்ளூ கார்னர் சைடு வந்தீங்கன்னா ஹெல்த் டீம் சார்பாக வரப்போகிற அந்த பிளேயர் தான் ஹை கிங் ரஷ்டு குட்மேன்னு நம்ம ஹனாமி சொல்ல, இந்த பக்கம் வாக்கியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டியிலையுமே கலந்துக்கல, கண்டிப்பாக இந்த பேட்டில் சுவாரஸ்யமாக தான் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு. நம்ம பெல்லும், இதுதான் என்னோட பர்ஃபெக்டான பே டேஞ்சரஸ் பேலியல்னு அவன் சொல்ல, இந்த பக்கம் ரஷீத், பர்ஃபெக்ட்டுக்கு உனக்கு மீனிங்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே பர்ஃபெக்ட்னா அது என்னோடய கிரேட்டஸ்ட் ரிவியல் மட்டும்தான். இந்த போட்டியில் உன்னை தோக்கடிச்சு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்து எடுத்த முடிவு தப்புன்னு நான் நிரூபித்து காட்டப்படுறேன்னு அவன் சொல்ல, நம்ம பெல்லும், ஹே ஹே வெயிட் பண்ணு, குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா, அதை மாதிரி தான் நீயும், நீ எந்த அளவுக்கு பேசினாலும் உன்னால் என்னை ஜெயிக்கவே முடியாதுன்னு நம்ம பெல் சொல்கிறான். நம்ம ரஷிடும், அதே அந்த நாய்க்கு வெறி பிடிச்சா ரெண்டுத்தையுமே பண்ணும்னு இந்த பேட்டில் நீ தெரிஞ்சுப்பேன்னு நம்ம ரஷீத் சொல்ல, இந்த பக்கம் பெல்லும், நீ ரொம்பவே பேசுகிற, உன்னோட பேச்சு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு செயலும் இருக்குன்னு நான் நம்புகிறேன், நான் தயாருன்னு நம்ம பெல் சொல்ல, இந்த பக்கம் ரஷிடும், நானும் தயாருன்னு அவனும் சொல்கிறான். நம்ம ரெஃப்ரியும், தயாராக இருக்கீங்கல்ல அப்படியே சரி ஆரம்பிங்க, நான் சொன்னோன்னே ரெண்டு பேரும் நெத்தியடி சொல்லிட்டின்னு சொல்லி தாறு மாதிரி லான்ச்சிங் பண்ணுறாங்க. இந்த பக்கம் கிரேட்டஸ்ட் ரிவீல் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அட்டாக் பண்ண வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம வாழ்த்தும், ரஷீத் அவன் லான்ச்சிங் பவரை அதிகப்படுத்தியிருக்கான், பெல் அவன் புது கீஸை பயன்படுத்தி என்ன பண்ண போகிறானே தெரியல, ரொம்பவே ஆர்வமாக இருக்குன்னு அவர் சொல்ல, நம்ம சுக்ரானாயும், எதுவாக இருந்தாலும் பெல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா ரஷீத் அவனை ஜெயிச்சு தீனுங்கிற வெறியோடு தான் இவன் போட்டி போட ஆரம்பிச்சிருக்கான்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் கிரேட்டஸ்ட் ரெஃபியல் டேஞ்சரஸ் பெல் அட்டாக் பண்ணி பறக்க கூட செய்து, அதை பார்த்த பெல்லும் டேஞ்சரஸ் லான்ச் மூவை அவன் பயன்படுத்த இந்த பக்கம் பெல்லில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ரெஃபியலை கவுண்டர் அட்டாக் கொடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம ரஷீடும், இந்த கவுண்டர் அட்டாக்கால் உன்னால் என்ன எதுவுமே பண்ண முடியாது, இதை கவனி, கிரேட்டஸ்ட்டு டேக்கர் மூவை அவன் பயன்படுத்த இந்த பக்கம் கிரேட்டஸ்ட் ரெஃபியல் சம ஸ்பீடாக போய் டேஞ்சரஸ் பெல்லில் அட்டாக் பண்ணி அதை பயங்கரமாக பறக்கூட பறந்து போன பெல்லில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலுக்குள்ளே போகிற மாதிரி ஜெஸ்ட் மிஸ்ல நகர்ந்து போக செய்து தப்பிக்க செய்து, நம்ம பெல்லும் அவன் என்னை ரொம்பவே கோபப்படுத்துறான்னு சொல்லி நம்ம பெல் காண்டாய் அவன் பார்த்தீங்கன்னா பெலியான்னு சொல்ல, பெல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி வேகமாக அட்டாக் பண்ண போயிட்டுருக்கு. இந்த இடத்துல அதுவும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுது, அதோடைய லப்பர்ஸை பயன்படுத்தி அந்த சாக்கில் அது ஸ்டாமினாவையும் அப்சர்வ் பண்ண செய்து இந்த பக்கம் முழு பவர்ஸையும் அது வெளிப்படுத்தும் போது அதிலிருந்து அந்த இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ரிஃபியல் பறந்து போய் அந்த ஹோல் வழியை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஸ்டேடியத்தில் போய் ஸ்பின் பண்ண செய்து, நம்ம ரஷீத் அதை பார்த்து அமைதியாக தான் இருக்கா, இந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போ பார்த்தா கிரேட்டஸ்ட் ரெஃபியல் உருமாறு செய்துங்க. நம்ம பெல்லும்,
ஓஹோ இதுதான் அவன் முழு பவர்ஸ்ன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சுக்ரானாயும் பெல் ரஷிடோட முழு பவர்ஸையும் பார்க்கறதுக்கு காசப்படுறான்னு அவர் சொல்கிறாரு. இந்த பக்கம் ரஷிடும் கிரேட்டஸ்ட் லார்டு மூவை பயன்படுத்த ரெஃபேல் பார்த்தீங்கன்னா சென்டரில் போய் அவர் பயங்கரமான பெல்ச்சத்தை கொண்டு ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம ரஷிடும் வெளியே வா ரெஃபேல்னு சொல்லி ரெஃபேல் பார்க்கறதுக்கு பட்டு பயங்கரமாக தாறுமாறாக இருக்குங்க. அவனும் இப்போ வா பெல்னு அவனும் கத்தி சொல்ல நம்ம பெல்லும் வெளியே வா பெலியன்னு அவன் சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம பெல்லும் பார்க்க தாறுமாறாக இருக்குது. இந்த பக்கம் மேல ஒரு பெல் கீழே ஒரு பெல் ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம பெல்லும் டேஞ்சரஸ் டைவ் மூவை அவன் பயன்படுத்த இந்த பக்கம் நம்ம ரஷிடும் கிரேட்டஸ்ட் ஸ்பியர் மூவை அவன் பயன்படுத்துகிறான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்க கிட்ட கிட்ட வர ரெண்டு பேருமே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கத்து செய்கிறாங்க. இந்த இடத்துல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பண்ண செய்து இந்த இடத்துல நம்ம ரஷீத் அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஈவல் பவர்ஸை பயங்கரமாக வெளிப்படுத்த இந்த பக்கம் கிரேட்டஸ்ட் ஸ்பியர் அதோடைய டிப்பை பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஆங்கிளில் மாற்றினோடனே பயங்கரமான ஒரு பிளாஸ்டே பார்த்தீங்கன்னா அங்கே உருவாக செய்து அதுலேருந்து அந்த இம்பாக்டில் நம்ம டேஞ்சரஸ் பிளேல் பறந்து போய் எஜ்ஜில் பட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது பஸ் டைஸ் சதர் செய்து இந்த பக்கம் கிரேட்டஸ்ட் ரெஃபிலும் பார்த்தீங்கன்னா பஸ் டைஸ் சதர் செய்து நம்ம பெல்லும் ரஷிடும் ஒன்றுமே பிள்ளை செம அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த பக்கம் மொத்த ஆடியன்ஸுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மொத்த அரினாவும் அமைதியாக இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே ரெஃப்ரி கிட்ட இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி கேட்க ரெஃப்ரிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவரும் அமைதியாக இருக்காரு. நம்ம சுக்ரானாயும் இந்த போட்டியில் யார் ஜெயிச்சாங்கன்னு சரியாக சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தானே அவர் சொல்ல நம்ம வாட்டாயும் அப்படியான்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த பக்கம் நம்ம வாக்கியா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நம்ம ரிப்ளைவை பார்த்து தெரிஞ்சிக்கலான்னு அவர் சொல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ போட்டி போகிற பிளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்ளை பக்கத்துக்கு அந்த ஸ்க்ரீனுக்கிட்ட வராங்க. அந்த ரிப்ளைவும் போட்டு காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேல் பஸ்டான அடுத்த செகண்டே கிரேட்டஸ்ட் ரிப்ளேல் பஸ்டாக செய்து இந்த பக்கம் நம்ம பிள்ளை அதை பார்த்துட்டு ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவன் பார்க்க இதனால் நம்ம ரஷீத் இந்த போட்டியில் வின்னர்னு சொல்லி அறிவிக்க செய்கிறாங்க. ஸோ அவன் ஜெயிச்சனால ஹெல்த் டீமுக்கு 1 பாயிண்ட் கிடைக்குது. டோட்டலாக ஹெல்த் டீம் 5 பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்க செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ரஷீடும் இப்போ வரைக்குமே புரிஞ்சிருக்கும் இங்கே யார் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பிளாடர்னு. அவன் கை தூக்கி மாசா நிற்க இந்த பக்கம் பெல் இல்லை இல்லை இந்த டீமனுக்கு இங்கே எப்படி தோத்தான் இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருக்க இந்த பக்கம் யாரோ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ இந்த தேர்ட் ஸ்டேஜோட செகண்ட் பேட்டில் ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம பெல்லும் இங்கே இந்த டீமன் கிங் டோத்ரன் கார்டில் இருக்க யார் அது கட்டி அடுத்த பேட்டில் பற்றி பேசுதுன்னு அவன் திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ரெஃப்ரிங்க நம்ம ரெஃப்ரி ஸ்லோவாக நம்ம பெல் பக்கம் திரும்பி நாம் இப்போ செகண்ட் பேட்டில் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவார் பாருங்க. இந்த பக்கம் நம்ம பெல் ரெஃப்ரியை பகச்சிக்கிட்டே வேலைக்காவாது நான் எப்படி இதை தோத்தன்னு சொல்லி அவன் திரும்பவும் காண்டாகி காத்திக்கிட்டே அவன் டீம் எடுத்துக்கிட்டே போக அங்கே நம்ம ரன்ஸை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காமிகோ வாய்ப்பு வேணும் வேணும்னு கேட்டால் மட்டும் போதாது அது கொடுக்கும்போது சரியாக பயன்படுத்திக்க தெரியணும். நீ ஏன் இப்படி தோதில் வந்து நிற்கிறேன்னு சொல்லி அவன் கேட்க இந்த பக்கம் நம்ம பெல் எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க நான் ஜெயிக்க முடியும்னு நினச்சேன் ஆனால் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவன் கூட போட்டி போடும்போது அவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தான் பார்க்குறதுக்கேன்னு சொல்லி அவன் சொல்ல இந்த பக்கம் நம்ம வாட்டை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு தருங்க பெல் இந்த போட்டியில் தோதனால பேசலாம் ஒன்று பிரச்சனை இல்லையே அவங்க 1 பாயிண்ட் தான் நம்மளை விட அதிகமாக இருக்காங்க. இப்போ கூட நம்ம நினச்சா அவங்கள ஜெயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படிங்கிற விஷயத்த நீங்கள் என்றைக்குமே மறக்காதீங்க. முடிவில் நாம் தான் ஜெயிக்க போகிறோம்னு நம்ம வாட்டும் சொல்லிட்டு என்ன ஷூ தயாராக இருக்கியான்னு சொல்லி அவர் கேட்க இந்த பக்கம் நம்ம ஷூவும் தயாராக தான் இருக்க வாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு. நம்ம ஹானாமையும் ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி தேர்ட் ஸ்டேஜோட செகண்ட் பேட்டில் யார் யார் போட்டி போட போகிறாங்கன்னா ஹெல்த் டீம் சார்பாக ப்ளூ கார்னரில் வருது நம்ம லேன் வர்களா அண்ட் அதே WBBA டீம் சார்பாக ரெட் கார்னரில் வரவர் தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளாடர் அவர் தான் நம்ம சுக்ரானாயின்னு நம்ம ஹானாமி சொல்ல இந்த பக்கம் சுக்ரானை தாழ்மறை வந்து எட்டி கொடுக்குறாருங்க. சுக்ரானாய் வரதை பார்த்த நம்ம லேன் பார்த்தீங்கன்னா என்ன இவரை அனுப்பியிருக்கீங்க இவரோட பேவை தான் நாங்கள் போன ஸ்டேஜ்லேயே பிரேக் பண்ணிட்டோமே இப்போ இவர் எப்படி போட்டி போட போகிறாருன்னு அவங்க கேட்க இந்த பக்கம் நம்ம சுக்ரானாயும் அவர் கையில் அவர் புது பேவை எடுக்கும்போது அதை பார்த்தாலே பதறி போய் அது என்ன பேர்னு சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். இந்த பக்கம் நம்ம சுக்ரானையும் கை வச்சிருக்கிற பேவை அவன் முன்னாடி காட்டி சொல்லுவார் பாருங்க இதுதான் என் புது பே ஆஸ்ட்ரால் ஸ்பிரைசன் முன்ன விட பல மடங்கு பவர்ஃபுல்லான பே இது இப்போ நான் நினச்சேன்னா உன்னோட லூசிபர் கூட என்னால் பிரேக் பண்ண முடியும் என்ன லேன் போட்டி போட்டுடலாமா உன்னோட ஃப்ளேம்ஸாக இல்லை என் ரெசினன்ஸாக பார்த்துடலாம் தயாராக இருக்கியான்னு நம்ம ஷுவும் கேட்க அண்ட் இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஸோ கைஸ் எபிசோட் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி இன்னும் நிறைய எபிசோட்ஸ் நம்ம சேனலை பண்ணி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பிள்ளைகள் கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ தான் நான் ஸ்பெஷலில் போடுற டைம் வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதேமாதிரி இன்னொரு போது தாறு மரண வீடியோஸ் வந்திருக்கும். இந்த வீடியோ வசதி பணம் பதிலாக பீப்பாள் பிஎன்னு சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் குட் டே கைஸ். வரட்டா.